Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டான பாஸ்தா தான். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 200 கிராம் மக்ரோனி இல்லைனா பாஸ்தா எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் மில்க், 5-6 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் ஃப்ரெஷ் கோகனட் மில்க், நெய், உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நம்ம 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மக்ரோனிய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஏலக்காய் தூவிக்கலாம். உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் ஃப்ரெஷ் கோகனட் மில்க் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் அது சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பாதாமையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க மக்ரோனில நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே ஸ்வீட்டான மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. மக்ரோனி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியாக இருக்கும். இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாஸ்தாவும் செஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.